ஒரு காலத்தில் இலங்கை அல்லது ஸ்ரீலங்கா அப்படின்னு சொன்னால் ஒரு அடையாளமாக இருந்தது கிரிக்கெட் இந்த கிரிக்கெட் அணி அதாவது ஸ்ரீலங்கா அப்படின்ற ஒரு இருக்குது இந்த நாடு இருக்குது இப்படி ஒரு அணி இப்படி ஒரு இடம் இருக்குது இப்படி ஒரு தீவு இருக்குது அப்படின்ட்டு பல நாடுகளுக்கு பல மக்களுக்கு தெரிய வந்ததே இந்த இலங்கை அணியினுடைய வெற்றிகளும் இலங்கையினுடைய இலங்கை அணியினுடைய இந்த கிரிக்கெட்டினுடைய மிக பிரகாசமான அந்த விஷயங்கள் தான் அது வந்து ஒரு அடையாளமாக ஒரு காலத்தில் இலங்கைக்கு இருந்தது ஆனால் இப்போ எந்த அளவுக்கு அது வந்து பின்தங்கி எந்த அளவுக்கு மோசமான நிலையை அடைஞ்சிருக்கு அப்படின்றது நேற்று ஐசிசியினுடைய தடை வந்து எல்லாருக்குமே சொல்லியிருக்கும் கடந்த காலங்களில் இலங்கையினுடைய மோசமான பருவர்கள் பல இருந்தது இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது சாதாரணமான ஒரு கிரிக்கெட் ரசிகனுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயமாகவே மாறி இருந்தது ஏன் சமூக வலைதளங்களில் கூட பல சாதாரணமாக நம்மளை மாதிரி கிரிக்கெட் பார்க்குறவங்க இப்படி இலங்கை நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை இந்தளவு படு மோசமான தோல்விகளை இலங்கை சந்திப்பதற்கான எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லை அந்தளவு இளைஞ இளைஞர் கூட்டங்கள் இருக்குது அதோடு திறமையான வீரர்கள் இருக்கிறாங்க சரியான ஒரு தெரிவில்லாமல் இருக்குது இந்த மாதிரி பல விமர்சனங்கள் சாதாரணமாக முன்வைக்கப்பட்டது ஆனா இப்போ வந்து இது ஒரு மிகப்பெரிய ஊழல் மிகப்பெரிய ஒரு தலையீடு மிகப்பெரிய ஒரு அரசியல் உள் உள்ளீடுகள் இதுக்குள்ள இருக்கு அப்படின்றது எந்த அளவுக்கு இலங்கை அணியுடைய கிரிக்கெட்டை வந்து கேவலமாக அதாவது கீழ்த்தனமாக மாற்றியிருக்கு இருக்கு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய கவலைக்குரிய விஷயமாக மாறி இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி ஆசிய கண்ணை முடிஞ்சு சரி உலக கிண்ணத்தில் இது சரி செய்யப்படும் உலக கிண்ண அணியை தெரிவு செய்த அந்த தெரிவே வந்து மிகப்பெரிய அளவில் விமர்சனங்களுக்கு இந்த அணி வந்து எந்த காரணம் கொண்டும் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் தராது அப்படின்றது ஏற்கனவே சாதாரணமான ஒரு கிரிக்கெட் ரசிகனுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்தது ஓரளவுக்கு இலங்கை அணியினுடைய பெருவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் அப்படின்னு ஆனால் அது அத்தனையுமே தலைகளாக மாறி இருந்தது அப்பவே இந்த இலங்கை அணி மீது பல விமர்சனங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்ட நிலையில் ஐசிசி அதாவது ஐசிசி வந்து தன்னுடைய உரிமத்தை ரத்து செய்கிற அளவுக்கு இலங்கை அணி நடந்து கொண்டிருக்கு இலங்கை அணியுடைய நிர்வாகம் நடந்திருக்கு இலங்கை அணியினுடைய தெரிவுக்குழு வந்து நடந்திருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இலங்கை அணிக்குள்ள நிறைய குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்த நிலையில இந்த ஐசிசினுடைய தடையானது தற்காலிகமாக இருந்தாலும் இனி ஐசிசி நடத்துகின்ற எந்த ஒரு போட்டிகள்லையோ எந்த ஒரு நிகழ்வுகள்லையோ இலங்கை அணி பங்கு கொள்ள முடியாது ஐசிசி அனால் வழங்கப்படுகின்ற எந்த சலுகையும் வந்து இந்த தடை இருக்கும் வரைக்கும் இலங்கை அணிக்கு வழங்கப்படாது அதோடு ஐசிசி நடத்துகின்ற எந்த ஒரு கிரிக்கெட் சுற்றுப் போட்டிகள்லையும் இனி இலங்கை அணி விளையாட முடியாது ஒரு பெரிய பாரதூரமான விஷயம் இது இலங்கை அணிக்கு ஐசிசியில் இருக்கிற உரிமம் பறிக்கப்பட்டது அப்படின்றது இ இலங்கை அணிக்கு ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்றதே பெரிய கேள்வி அப்படி நடந்திருக்கு இதற்கு ஐசிசியினுடைய முக்கிய குற்றச்சாட்ட வைக்கப்படுகிறது விதிமுறைகளுக்கு இலங்கை அணி செயற்பட உள்ள அரசியல் தலையீடுகள் இருப்பதன் காரணத்தால் தங்களுடைய அந்த நடைமுறைக்கு ஏற்ற வகையில் இல்லை ஐசிசி கொண்டு தடையை விதித்திருக்காங்க இப்படி இருக்கும்போது இலங்கை அணி அடுத்து என்ன போகுது அடுத்து வந்து என்ன விஷயத்தை வந்து கையாள போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஆனாலும் அரசியல் தலையீடுகள் இருக்கு என்பதையே இப்பொழுது வரைக்கும் வந்து சொல்லப்பட்டிருக்கு உண்மையிலேயே சொல்லப்போனால் அரசியல் தலையீடு இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு இலங்கை அணியினுடைய தெரிவா இருக்கட்டும் இலங்கை அணியினுடைய பல விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்கு நான் பேசிட்டே போகலாம் அந்த விளையாட்டு தொடர்பான பல விஷயங்கள் ஆராயிற சில யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம ஒரு ரஷ்ய வந்து பார்க்கும்போது இலங்கை அணியுடைய இந்த படுமோசமான தோல்வியை விமரணம் செய்ய விமர்சனம் செய்கிறதா இல்லை பரிதாபப்படுறதா என்ற பல பல விஷயங்கள் இருந்தது ஐசிசியிடம் வந்து முறையிட போகிறாங்க அப்படி ஒரு ஒரு பிரச்சனையே இல்லை ஆனால் இதை வந்து தடையை நீக்க நீக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை முன்வைக்க போகிறதா சொல்லப்பட்டிருக்கு எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி அதாவது இந்த மாதம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வந்து ஐசிசியினுடைய கிரிக்கெட் பேரவையினால் பணிப்பாளர் கூட்டம் ஒன்று நடக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இந்த கூட்டமானது சர்வதேச அதாவது ஐசிசியினுடைய கவுன்சிலினுடைய மிக முக்கியமான கூட்டமாக இது அமையப்போகுது அகமதாபாத்தில் தான் நடக்கப்போகுது பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தோராம் தேதி வரைக்கும் இந்த கூட்டம் வந்து நடக்கும் எனவே இலங்கை அணி இதில் இலங்கையினுடைய கிரிக்கெட் சபை தெரிவாளர்கள் அல்லது நிர்வாகம் அரசாங்கத்தினிடமிருந்து எந்த ஒரு அரசாங்க தலையீடுகள் அரச தலையீடுகள் எதுவும் இதில் இல்லை அப்படின்றத அவங்க நிரூபிக்கணும் இதில் இந்த கூட்டத்தில் நிரூபிக்கணும் அப்படி நிரூபிக்க முடியாத பட்சத்துல இந்த தடை தொடர வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இவங்க வந்து எந்த அளவு எப்படி நிரூபிக்க போறாங்க அப்படின்றதே பெரிய கேள்வி தான் இவங்க வந்து பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்காங்க பெரிய ஒரு விஷயம் இந்த இலங்கை அணிக்குள்ள இருக்கு இலங்கை கட்சிக்குள்ள இருக்கிற இந்த குளறுபடிகள் வந்து நீக்கப்படணும் ஏன் பாராளுமன்றத்திலே வந்து இது பெரிய ஒரு விவாதமாக தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு இப்படி இருக்கும்போது ஐசிசியினுடைய இந்த அகமதாபாத்தில் நடக்க போற இந்த கூட்டத்தில் வந்து எப்படி இலங்கை எந்த விதமான ஒரு ஊழலோ அல்லது எந்த விதமான அரசியல் தலையீடுகளோ இல்லை இலங்கை அணிக்குள்ள அப்படின்றத எப்படி நிரூபிக்க போறாங்க அப்படி நிரூபிச்சுட்டாங்கன்னு சொன்னா வர ஒரு இந்த இருபதாம் இருபத்தஞ்சாம் தேதி பிறகு ஐசிசி உடனடியாகவே இந்த தடையை நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் வந்து இலங்கை அல்லது ஐசிசி இந்த விஷயத்தில் அதன் தடை விஷயத்துல சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்ன சுயமான நிர்வாகம் அமைத்தால் மாத்திரம்தான் இந்த தடை நீக்கப்படும் ஒரு சுயமான அல்லது சுயமா வந்து கிரிக்கெட் சபையை வந்து அல்லது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை வந்து சுயமா வீரர்களை தெரிவித்து இருக்கட்டும் சுயமா இயங்குற ஒரு விஷயமா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் வந்து சரியான முறையில் அமைத்தால் மாத்திரம்தான் இந்த தடை நீக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஆனா இதுல வந்து அரசியல் தலையீடுகள் நிச்சயமா வந்து எந்த கிரிக்கெட் சபையிலேயோ அல்லது எந்த ஒரு விளையாட்டு துறைக்குள்ளேயோ அல்லது எந்த ஒரு விஷயத்திலேயும் வந்து அரசியல் தலையீடுகள் இருக்கக்கூடாது இருந்தால் இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் எல்லா அணிக்கும் இடம்பெறும் அப்படின்றது இலங்கை அணிக்கே ஒரு உதாரணமான விஷயம் இலங்கை ஒரு உதாரணமான விஷயம்னு சொல்லலாம் என்ன நடக்குது அப்படின்றது தெரியல இது என்னடா மர்மம் என்னடா மாயம் அப்படின்ற மாதிரி தான் நாமளே கேள்வி வைக்கணும் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம் எதுவுமே தெரியாது நம்ம வந்து ஒரு ரசிக்கிறா ஒரு கிரிக்கெட்டை ரசிக்கிற ஒரு விஷயம் ஒரு ஒரு ஆளாக வந்து பார்க்கும்போது எல்லாம் மாயமாக மர்மமாக இருக்குது எது எப்படி இருந்தாலும் வருகின்ற பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபத்தொன்றாம் தேதிக்குள்ள நடக்க போகிற அகமதாபாதில் நடக்க போகிற இந்த தான் இலங்கையினுடைய இந்த தடையை நீக்குவது தொடர்பான முடிவுகள் அல்லது அதுக்கு பிறகு பிறகுதான் இதற்கான தீர்மானங்கள் எடுக்கப்படலாம் அதுக்கு முதல்ல வந்து இவங்க வந்து அதை வந்து மேல்முறையீடு செய்ய போகிறாங்க அது மேல்முறையீடு செய்யும்போது அது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்